பிக் பாஸ்ல நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஃப்ரீ டாஸ்க் இன்னையோட முடிய போகுது. வீட்டுக்குள்ள கடைசியா மிச்சம் இருந்த மூணு பேர் யார் யாரு அப்படின்னா, கதிரவன், விக்ரமன், அசீம் இவங்க மூணு பேர் தான். கதிரவனோட ஃபேமிலி காலையிலேயே வந்துட்டாங்க, விக்ரமன் ஃபேமிலியும் வந்து பார்த்தாச்சு, அசீமோட ஃபேமிலி மட்டும் பெண்டிங், அவங்களும் வந்து பார்த்துட்டாங்க. அப்படின்னா இன்னையோட டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா நிறைவடையுது. இதற்கடுத்து ரொம்பவே சூப்பரான ரெண்டு டாஸ்க் இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே, இன்னொரு டாஸ்க் என்ன அப்படின்னா பணப்புட்டி. இதுல ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க் அப்படின்னா அது டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கடந்த 5 சீசன்ல இல்லாத அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமான கேமை இந்த சீசன்ல வைக்கணும் அப்படினே பிபி டீம் இருக்கங்களாமா? ஏன் அப்படினா இந்த சீசன்ல மட்டும்தான் டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே மந்தமா கொடுக்கப்பட்டிருந்தது. இடையில ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமான டாஸ்க் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்பவே நினைச்சிருந்தோம், அப்பா இந்த சீசன் பயங்கரமா இருக்கும் போல அப்படினே. ஆனா போக போக மழை காரணம், புயல் காரணம் அப்படினே டாஸ்க் எல்லாமே ரொம்ப டம்மியா போச்சு. அதனாலே டிஆர்பியும் கொஞ்சம் குறஞ்சிருச்சு இல்லையா? சோ இருக்க போற இந்த ஒரு வார டாஸ்க் பயங்கர ஃபயரா இருக்கணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்க. அதற்காக தெலுங்கு, ஹிந்தி இதுல இல்லாததை கூட நம்ம இங்க வைக்கணும் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களாமா? டிக்கெட் டு ஃபைனலே டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாலாம் இருக்காது, ரொம்பவே அதிகமான பிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கும். அதை தாண்டி எவ்வளவு சாக்ரிஃபைஸ் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறதையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ஸை சோதிச்சு பார்ப்பாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மொட்டழிங்க, பர்மனன்ட் டேட்டோ போடுங்க, சாணியில போய் படுங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க. பிசிக்கல் டாஸ்க்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மணிகண்டன், அசீம் இவங்கெல்லாம் ரொம்பவே போட்டி போட்டு முனைப்போட ஆடுவாங்க. அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவன் கணேசன், ரக்ஷிதா, விக்ரமன் இவங்கலாம் தாராளமா போயிட்டு அதை பண்ணிடுவாங்க. சோ இந்த தடவை வீட்டுக்குள்ள அந்த டிக்கெட் டு ஃபைனலே டாஸ்க்குக்காக பயங்கர பயரா பிளேயர்ஸும் விளையாடுவாங்க. மேலும் இந்த ஒரு ஃப்ரீ டாஸ்க்ல வீட்டுக்குள்ள வந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே அவங்களுக்கு பொருத்தி போட்டு போயிருக்காங்க, உங்களோட ஸ்டாண்டர்ட் இதுதான், நீங்க இப்படிதான் விளையாண்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த டிக்கெட் டு ஃபைனலே அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நல்ல பிசிக்கலோட ஆடுங்க, நல்ல மென்டலோட ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ கண்டிப்பா பிளேயர்ஸும் இந்த டிக்கெட் டு ஃபைனலேவை ரொம்பவே ஈகரா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாரம் வீட்டை விட்டு மைனா போறாங்களா மணிகண்டன் போறாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. மணிகண்டன் போயிட்டாரு அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ரொம்பவே சாதகமாக போயிடும். பிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு வரும்போது அசீம், கதிரவன் இவங்க மாதிரி ஆளுங்கள் தான் வின் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஒருவேளை மைனா போயிட்டாங்க அப்படின்னா இந்த பிசிக்கல் டாஸ்க் இன்னும் கடுமையாகவே இருக்கும். ஏன்னா மணிகண்டன் பிசிக்கல் டாஸ்க்கில் பூந்து விளையாடுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த டிக்கெட் டு ஃபைனலே டாஸ்க்கை யாரையுமே நம்ப முடியாது. ஒரு சிலர் இவங்களாம் எடுப்பாங்களா அப்படின்றப்போ அவங்க குறுக்கு சந்தில் வந்து டக்குன்னு அந்த கோல்டன் டிக்கெட் எடுத்து டைரக்ட் ஃபைனலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில சீசனில் நடந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எல்லாரோட ஃபோக்கஸுமே மணிகண்டன், அசீம் இவங்க மேலே இருக்கப்ப சடனாக யாருமே எதிர்பார்க்காம ரக்ஷிதா எடுக்கலாம், கதிரவன் எடுக்கலாம், ஏன் அமுதவனன் கூட அதை எடுத்துகிட்டு போக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாகவே அந்த ஒரு டாஸ்க் ரொம்ப ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் அந்த டாஸ்கில் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணுறது சாக்ரிஃபைஸ்க்கு தான். என்ன அப்படின்னா யார் மொட்டடிக்க போகிறா, யார் பச்சை குத்த போகிறா, இதெல்லாம் தாண்டி ரொம்பவே வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட்டை பிக் பாஸ் வச்சிருப்பாரா அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கோல்டன் டிக்கெட் வின் பண்ண யாருக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது, அந்த நபர் யார் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முகில் என் கூட. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.